மாறாத நேசம் எனில் தந்த தேவா மனதென்னும் கோவில் உனக்காக நேவா மாறாத நேசம் எனில் தந்த தேவா மனதென்னும் கோவில் உனக்காக நேவா உளம் என்னும் வீணை கரம் தேடுத உறவே நீ என்னில் ஸ்வரமீட்டவா மாறாத நேசம் எனில் தந்த தேவா மனதென்னும் கோவில் உனக்காக நீவா மனக்கவலையை ஒழியுங்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமது உயிர் வாழ்க்கையை நாம் நேசித்தால் நாம் அதை வீணடிக்க மாட்டோம், நேரத்தை நாம் வீணடிக்க மாட்டோம். நேரம்தான் நமது வாழ்க்கையின் அச்சாணியாக இருக்கிறது. ஆனால் நேரத்தை பயன்படுத்துவதும் வீணாக்குவதும் நம் கையில் தான் உள்ளது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் உண்டு, உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உழைப்பதற்கு ஒரு நேரம் உண்டு, ஏனெனில் உழைப்புத்தான் வாழ்க்கைக்கு வெற்றி தருகிறது. சிந்திப்பதற்கு ஒரு நேரம் உண்டு, ஏனெனில் ஆற்றலின் ஊற்றே சிந்தனை தான். விளையாடுவதற்கு ஒரு நேரம் உண்டு, ஏனெனில் உடற்பயிற்சி தான் நம்மை இளமையாக வைத்திருக்கிறது. நண்பர்களுடன் உரையாடுவதற்கு ஒரு நேரம் உண்டு, ஏனெனில் மகிழ்ச்சிக்கு நட்பு அவசியம். ஓய்வெடுப்பதற்கு ஒரு நேரம் உண்டு, ஏனெனில் ஓய்வு நம் மனத்தையும் அறிவையும் புதுப்பித்து அவற்றிற்கு ஊக்கமளிக்கிறது. ஆனால் ஒவ்வொருவரும் கடவுளுடன் சபத்தில் உரையாடுவதற்கும் ஒரு நேரம் ஒதுக்க வேண்டும், ஏனெனில் கடவுள்தான் முழுமையான மகிழ்ச்சிக்கு ஊற்றுக்கண். கடவுளுக்கென்று நேரம் ஒதுக்குவது நம்பிக்கையில் தான் இருக்கிறது. ஒவ்வொரு செயலையும் செய்வதற்கென்று ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கும் பழக்கம் உடையவர்களுக்கு சபத்திற்கொன்று ஒரு நேரம் ஒதுக்குவது கடினம் அல்ல. ஒவ்வொன்றையும் அவசர அவசரமாக சிலர் ஏன் செய்கிறார்கள்? ஒவ்வொன்றுக்கும் குறிப்பிட்ட நேரம் அவர்கள் ஒதுக்குவதில்லை என்பதே காரணம். அன்புமிக்க சகோதரங்களே, இதை ஆழமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 3 ஆண்டுகள் மட்டுமே பொது வாழ்க்கைக்கு தன் நேரத்தை ஒதுக்கிய இயேசு அக்குறுகிய காலத்திற்குள் 12 திருத்தூதரை திருச்சபையின் தொடக்கமாக தேர்ந்தெடுத்து அவர்களின் தலைவராக பேதுருவை நியமித்து அவர் வாயிலாகவே நீர் கடவுளின் கிறிஸ்து என்று அறிக்கையிடச் செய்ய இயேசுவில் கெப்படி முடிந்தது. இயேசு வழி செல்வோம். இந்த உலகத்திற்கு மீட்பையும் வாழ்வையும் கொடுத்த அவர் வழியிலே நாமும் சென்று இந்த மண்ணிற்கு எங்களால் முடிந்த நற்செயலை ஆற்றுவோம். சகோதரத்துவத்தையும் ஒற்றுமையையும் வாழ்ந்து என்றும் மனிதர்களை நேசித்தவர்களாக வாழ்க்கையில் தொடர்ந்து பயணிப்போம். மன்றாடுவோமாக. அன்பான தந்தையே இறைவா, இன்னொரு நாளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான நாளாக தந்திருக்கிறேன். உம்மை போற்றுகிறோம், உம்முடைய பெயரை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்தை எங்களுடைய வாழ்விலே ஏற்றுக்கொண்டு உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம். நீங்க எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வந்த நன்மை தரங்களை எண்ணி எண்ணி மகிழ்ந்து நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, மீண்டும் பிரச்சனைகள் தீமைகள் எங்களை சுற்றி இருக்கிறது, பயங்கரத்துக்குள்ளே நாம் தள்ளப்பட்டு விட்டோமோ என்கின்ற ஏக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் தாரும். எங்களை கரம் பற்றும் ஆண்டவரே, நாளை என்ன நடக்குமோ என்ற ஒரு பீதியிலே பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு ஆறுதலும் சக்தியும் தாரும் ஆண்டவரே. நீர் எம்மோடு இருக்கிறீர் என்கின்ற நம்பிக்கையை ஒவ்வொரு மக்களின் மனங்களிலும் விதைத்துவிடும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென். ஆறுதல் தேடி அலைகின்ற போது ஆதவன் ஆறுதல் தந்தார். ஆறுதல் தேடி அலைகின்ற போது ஆதவன் ஆறுதல் தந்தார். துயரினில் மூழ்கி மடிந்திடும் வேளை துணையாக வந்தார். துயரெல்லாம் மறந்தேன் துணைய
துணையாக வந்தாய். துயரெல்லாம் மறந்தே போற்றுவேன் தேவா போற்றுவேன், உன் திருவடி பணிந்து போற்றுவேன். போற்றுவேன் தேவா போற்றுவேன், உன் திருவடி பணிந்து போற்றுவேன். மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நீ.